லே சினிமா நேயர்களுக்கு வணக்கமா. இன்றைக்கி பார்க்க போகிற மூவி ரிவ்யூ என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அயோத்தி. அதாவது நம்ம சசிகுமார் நடித்து வெளிவந்திருக்கிறோம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அழகாக டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த படத்தோட டேரக்டர். அண்ட் இந்த படத்தோட டேரக்டரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி அவர் என்ன இந்த படத்தோட கதை அம்சம் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பேசுவோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்திரமூர்த்தி. ஸோ பேருக்கேற்ற ஒரு விஷயம் இதில் இருக்குது. பிகாஸ் வந்து இந்த படம் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த ஃபீலை உருவாக்கியிருக்காரு. இந்த படத்தில் வந்து கதாநாயகியாக ஒரு பொண்ணு பிரீத்தின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு அறிமுக கதாநாயகியாக ரொம்பவே அற்புதமாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோ இவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா மாரி வினோத் அண்ட் புகழ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ நடிச்சிருக்காங்க. அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா போஸ் வெங்கட் அவரும் நடிச்சிருக்காரு. ஸோ இவங்க எல்லாரோட நடிப்பும் சேர்ந்த ஒரு கதை எந்த மாதிரி அம்சமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அயோத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கதாநாயகியோட ஃபேமிலி அவங்க வந்து ராமேஸ்வரம் வராங்க. ஸோ எதுக்காகனா ஒரு கோவில் வழிபாட்டுக்காக வராங்க. ஸோ அப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதில் வந்து கதாநாயகியோட அம்மா வந்து தவறிடுறாங்க. ஸோ மொழி தெரியாத ஊரில் அந்த பொண்ணு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அம்மாவோட வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க அப்படின்றதான் வந்து கதையோட அம்சமே. ஸோ இந்த ஒரு நாட்டை வச்சு டேரக்டர் ரொம்பவே அழகாக சுவாரஸ்யமாக சென்டிமெண்ட்டாக வந்து கொண்டு போயிருக்காரு. இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலே வந்து முடிக்கிறாங்க. அண்ட் செகண்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டலேருந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளியில் கொண்டு போகிறாங்க அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் உண்மையாக சசிகுமாரோட நடிப்பு எந்த அளவுக்கு அப்படின்றத நம்ம பேசுகிறத விட அந்த அறிமுக கதாநாயகியாக நடிச்சிருக்க பிரீத்தி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக நடிச்சிருக்காங்க. உண்மையாக அவங்க எமோஷன் ஆகிற அந்த ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து அந்த இடத்துல நிறுத்தி பார்க்க வைக்குது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து என்ன விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனை மிஞ்சிய மனித நேயத்தை எப்படி வளர்க்கணும் அப்படின்றதையும் மதத்தை மிஞ்சிய ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக வந்து கிளைமேக்ஸில் காட்டியிருக்காரு அந்த மந்திரமூர்த்தி. ஸோ அண்ட் இந்த படத்தில் இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சசிகுமாரோட ஆக்டிங்கை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா உண்மையாக வந்து சசிகுமார் எப்பவுமே அவர் டேக் ஓவர் பண்ணுற எல்லா கேரக்டருமே ரொம்பவே கேஷுவலாக லத்தாலஜியாக ஹேண்டில் பண்ணிடுவார். அண்ட் அவரும் கண்டிப்பாக நிறைய சென்டிமெண்ட்டான சீன்ஸ்லாம் வந்து இதில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் நிறைய மூவிஸில் அந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்காரு. அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டாக வச்சிருக்க அந்த ட்விஸ்ட் அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு மத ரீதியான ஒரு விஷயத்தை வந்து பிஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது உண்மையாலுமே நம்மளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலான ஒரு பாண்டிங்கை உருவாக்குது. அண்ட் எமோஷ்னலான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வருது. ஸோ ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருக்காங்க இந்த கதையை. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்க்கணும். குமார் கூடவே ட்ராவல் பண்ணுறது யார் அப்படின்னா புகழ் வந்தோட காமெடி சென்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸான ஒரு விஷயங்கள் பேசும்போதாக இருக்கட்டும் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் பிகாஸ் இது ஒரு ஹோல் பேக்கேஜாக டீமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரகுநாத்தோட மியூசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் ஈவன் தோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாடல்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்குது கேட்குறதுக்கு. இந்த படத்தோட கதாநாயகி பிரீத்தி அவங்களோட அப்பா கேரக்டர் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாஷ்பால் ஷர்மா. அவர் வந்து லகான் படத்தை தவிர்த்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அண்ட் இவரோட கேரக்டர்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரகடான ஒரு ஆளாக காட்டிட்டு கடைசியாக தன் மனைவி தவறியதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தடுமாறி போய் நிற்கிற ஒரு கேரக்டராக இல்லாமல் போல்டாக நின்று தன்னோட மத ரீதியான ஒரு ஈடுபாடில் இருந்துட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு சின்ன ஒரு சீன் அந்த ஃபேமிலிக்குள்ளார நடக்குது. அந்த சீன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோட்டல் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படியே மாறி ஆப்போசிட்டில் ஒரு தகப்பனா ஒரு கணவனா. ஸோ அதை காட்டுற அந்த எமோஷனல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளே நம்ம சைடில் உட்காந்து யோசிக்க வைக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக நடிச்சிருக்காரு. அண்ட் முக்கியமாக கதாநாயகியோட அம்மா அந்த ஒரு சின்ன ஒரு சீன் தான் அந்த ஃபஸ்ட் ஆஃப்ல வந்துட்டு போகிறாங்க. அந்த சீனில் அவங்களுக்கு இருக்கிற ஒரு பொண்ணுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற அந்த ஒரு பாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மந்திரமூர்த்தி இவரோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க. பிகாஸ் ஒரு சின்ன ஒரு சீன் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலில் அந்த ஒரு தீபாவளி செலிப்ரேட் டேயில் வந்து நடக்கிற அந்த ஒரு ட்ராவலை ரொம்பவே அழகாக வந்து கன்வே பண்ணியிருக்காரு. அண்ட் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வினோத்தோட ஒரு ஓப்பனிங் சீன் ஒன்று வைக்கிறாங்க. பட் அதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்டில் ஒரு விஷயம் வைக்கிறாரு. அது இங்கேருந்து அங்கே கனெக்டிவிட்டிக்கு ரொம்பவே அழகாக வந்து அதை நம்ம கன்வே பண்ணி நம்மளையும் அந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ண வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ச் பை இன்ச் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் செதுக்கியிருக்காரு மந்திரமூர்த்தி. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் பார்க்க வைக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.